குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பதினொன்றாம் வகுப்பு புத்தாக பயிற்சி கட்டகத்தில் சாப்டர் அஞ்சு அளவீடுகள் டூவில் மதிப்பீடு வினாக்கள் நாலு பார்க்கலாம் அதாவது ஆறாவது வினாவில் இருந்து நம்ம பத்தாவது வினா வரையிலும் பார்க்கலாம் இன்னைக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மற்றும் நானோ மீட்டர்ன மீட்டரில் எழுதுக நம்ம ஏற்கனவே பார்ட்டு ஒன்றில் முன்னீடுகள் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மில்லி மீட்டர் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒன்றுங்கிற நம்பர் அப்படியே போட்டுக்குங்க மில்லி அதுக்கு முன்னீடு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா பத்தினடுக்கு மைனஸ் மூணு இப்போ மீட்டரை அப்படியே எழுதிருங்க அப்போ ஒரு மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணு மீட்டருக்கு சமம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் ஒன்று அப்படியே நம்ம எழுதிக்கலாம் சென்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அடுக்கு மைனஸ் டூன்னு இருக்கும் இப்போ ஒன் சென்டிக்கு பதிலாக பத்தினடுக்கு மைனஸ் டூவை போட்டுருங்க மீட்டரை அப்படியே எழுதிருங்க ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் அடுத்து ஒரு நேனோ மீட்டர் அப்போ ஒன்றுங்கிற நம்பர் அப்படியே போட்டுடலாம் நானோவுக்கு பதிலாக முன்னீடு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது இந்த மீட்டரை அப்படியே எழுதிருங்க அப்போ ஒரு நானோ மீட்டர் என்பது ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டருக்கு சமம் அடுத்து இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாலு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று பதினஞ்சு டிகிரி கெல்வின் ரெண்டு இருபத்தி எட்டு டிகிரி ஃபேரன்ஹிட் மூணு பதினேழு செல்சியஸ் நாலு பதினஞ்சு கெல்வின் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பதினஞ்சு டிகிரி கெல்வின் பதினஞ்சு டிகிரி கெல்விங்கிறது தவறு ஏன்னா நம்ம எழுதும் எழுதும்போது டிகிரி குறி போடக்கூடாது அப்போ பதினஞ்சு கெல்வின் அப்படின்னு எழுதுறது தான் சரி அடுத்து ரெண்டாவது இருபத்தி எட்டு டிகிரி ஃபேரன்கீட் நம்ம எழுதும் எழுதும்போது டிகிரி குறி போடணும் இங்கே டிகிரி குறியோடு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி எட்டு டிகிரி ஃபேரன்கீட்டுங்கிறது சரி அடுத்து மூணாவது பதினேழு செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஏன்னா நம்ம செல்சியஸில் எழுதும்போது டிகிரி குறி போட்டு தான் எழுதணும் அப்போ பதினேழு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சரி அடுத்து நாலாவது பதினஞ்சு கெல்வின்னு கொடுத்துருக்காங்க கெல்வீனில் எழுதும்போது டிகிரி குறி போடக்கூடாது அதனால் பதினஞ்சு கெல்வின் அப்படிங்கிறது சரி அடுத்த கணக்கு கிலோமீட்டர் பர் மீட்டர் பர் மீட்டர் பர் என கன அளவின் அழகை எழுதலாமா தவறு எனில் எவ்வாறு எழுத வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க கிலோமீட்டர் பெர் மீட்டர் பர் மீட்டர் பர் மீட்டர் அப்படிங்கிறது தவறானது ஏன்னா எஸ்ஐ அழகுமுறையை பின்பற்றும் போது சில விதிகள்னு இருக்குது அந்த விதிப்படி ஒன்றிற்கு மேற்பட்ட கோட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால அதை கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதுனா தான் சரி கிலோமீட்டர் பர் மீட்டர் பர் மீட்டர் பர் மீட்டர் அப்படிங்கிறது தவறு இப்போ கன அளவோட அழகு என்ன அப்படின்னா கன அளவுக்கு வந்து நம்ம வாய்ப்பாடு வந்து நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்போ நீளத்தோட அழகு மீட்டர் அகலத்தோட அழகு மீட்டர் உயரத்தோட அழகு மீட்டர் மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் க்யூப் மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது கன அளவோட அழகு அடர்த்திக்கு வாய்ப்பாடு நிறை பை கனளவு அப்போ நிறைக்கு எஸ்ஐ அழகு கிலோகிராம் கன அளவுக்கு எஸ்ஐ அழகு மீட்டர் க்யூப் அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது அடர்த்தியோட அழகு இது அறிவியல் குறியீட்டில் எழுதுக அறிவியல் குறியீடு அப்படின்னா ஒரு நம்பரை பத்தின் அடுக்காக எழுதுனோம்னா அதுக்கு பேர் அறிவியல் குறியீடுன்னு பேர் இப்போ நம்ம இந்த ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு பத்தின் அடுக்காக எழுதணும் அப்போ பத்தின் அடுக்காக எழுதும்போது நமக்கு புள்ளி மூணு டிஜிட் தள்ளி போகணும் அப்போ மூணு டிஜிட் தள்ளி இடது கை பக்கம் போகணும் அப்படின்னா நம்ம ஆயிரத்தால் வகுக்கணும் ஒரு நம்பரை வகுக்கும்போது புள்ளியானது இடது கை பக்கம் நோக்கி போகும் அந்த நம்பரை பெருக்கும்போது புள்ளியானது வலதுகை பக்கம் நோக்கி போகும் இப்போ ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாள நான் ஆயிரத்தால் பெருக்கி ஆயிரத்தால் வகுக்கிறேன் ஆயிரத்தை நம்ம பத்தினடுக்கு மூணுன்னு எழுதலாம் அப்போ பத்தினடுக்கு மூணால் பெருக்கி பத்தினடுக்கு மூணால் வகுக்கிறோம் பத்தினடுக்கு மூணால் வகுக்கும்போது அதில் மூணு ஜீரோ இருக்கிறனால மூணு டிஜிட் தள்ளி புள்ளி இடதுகை பக்கம் நோக்கி போகும் அப்போ பக்கம் தள்ளி மூணு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு வச்சோம்னா நம்ம ஏழு புள்ளி ஆறு அஞ்சு நாலு இன்ட்டு மேலே பத்தினடுக்கு மூணு இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு அறிவியல் குறியீட்டில் எழுதுனோம்னா ஏழு புள்ளி ஆறு அஞ்சு நாலு இன்ட்டு பத்தினடுக்கு மூணு அடுத்து முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ நமக்கு நாலு டிஜிட் தள்ளி புள்ளி இடதுகை பக்கமாக போகணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பத்தினடுக்கு நாளால் பெருக்கி பத்தினடுக்கு நாளால் வகுக்கிறேன் அப்போ பத்தினடுக்கு நாளால் வகுக்கும்போது நாலு டிஜிட் தள்ளி புள்ளியானது இடதுகை பக்கம் நோக்கி போகுது அப்போ இடதுகை பக்கம் நோக்கி போகும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணு புள்ளி நாலு ஆறு ஏழு ஆறு இன்ட்டு மேலே பத்தினடுக்கு நாலு அப்படியே இருக்குது அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அப்போ முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது மூணு புள்ளி நாலு ஆறு ஏழு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு நாலுக்கு சமம் அடுத்து பன்னெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு லட்சத்தில் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டிஜிட் தள்ளி புள்ளியானது இடதுகை பக்கமாக போகணும் அப்போ ஆறு டிஜிட் தள்ளி போகிறனால நான் பத்தினடுக்கு ஆறால் பெருக்கி பத்தினடுக்கு ஆறால் வகுத்துருக்கிறேன் அப்போ பத்தினடுக்கு ஆறால் வகுக்கும்போது புள்ளியானது ஆறு டிஜிட் தள்ளி பின்னாடி இடதுகை பக்கம் போகுது அப்போ அதை ஒன்று புள்ளி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஜீரோவை நம்ம போட தேவையில்லை இப்போ மேலே இருக்கிற பத்தினடுக்கு ஆறு அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ பன்னெண்டு லட்சங்கிறது அறிவியல் குறியீட்டில் ஒன்று புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு இப்போ புள்ளியானது மூணு டிஜிட் தள்ளி வலதுகை பக்கமாக வரணும் அப்போ வலதுகை பக்கம் வரணும் அப்படின்னா நம்ம பெருக்கணும் அப்போ மூணு டிஜிட் தள்ளி வரணுங்கிறனால நான் பத்தினடுக்கு மூணால பெருக்கி பத்தினடுக்கு மூணால வகுக்கிறேன் அப்போ மேலே பத்தினடுக்கு மூணாவில் பெருக்கும்போது மூணு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துடுது அப்போ அஞ்சு புள்ளின்னு வரும் நம்ம புள்ளியை வந்து எழுத தேவையில்லை அஞ்சு பை கீழே பத்தினடுக்கு மூணு அப்படியே இருக்குது இந்த பத்தினடுக்கு மூணு மேலே போச்சுன்னா பத்தினடுக்கு மைனஸ் மூணு அப்போ இதை எப்படி எழுதலாம்னா அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணுன்னு எழுதலாம் அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ 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 மூணு ஏழு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு புள்ளி வலதுகை பக்கமாக நோக்கி அஞ்சு டிஜிட் தள்ளி போகணும் அப்போ அஞ்சு டிஜிட் தள்ளி போகணுங்கிறனால நான் பத்தினடுக்கு அஞ்சாலை பெருக்கி பத்தினடுக்கு அஞ்சாலை வகுத்துருக்குறேன் இப்போ பத்தினடுக்கு அஞ்சாலை பெருக்கும்போது அஞ்சு டிஜிட் தள்ளி புள்ளி முன்னாடி போயிடுது அப்போ மூணு புள்ளி ஏழு ஜீரோ கீழே பத்தினடுக்கு அஞ்சு அப்படியே இருக்குது இப்போ இந்த பத்தினடுக்கு அஞ்சு மேலே போச்சுன்னா பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு அப்போ இது எதுக்கு சமம் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு ஜீரோ இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சுக்கு சமம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்